தாராபுரம். தாராபுர மகத்துவங்கள். தாராபுரம். தாரா என்றால் கீர்த்தி, புகழ் என்று பொருள். சங்க காலம் முதற்கொண்டே பெரும் புகழுடன் விளங்கி வரும் புறம் இது என்பதனால் தாராபுரம் என்னும் சிறப்பு காரண பெயருடன் திகழ்ந்து வரும் க்ஷேத்திரம். தாரா என்பதற்கு நீர்பெருக்கு என்ற விளக்கம் உண்டு. அமராவதி நதிக்கரையில் நீர்பெருக்கின் கரையில் அமைந்துள்ள ஊர் என்பதனால் தாராபுரம் என்கின்ற பெயர் இவ்வூருக்கு பொருத்தமாயிருக்கிறது. ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி அருள் வீசும் இத்தலத்திற்கு வந்தால் பரமானுகிரகம் நமக்கு தங்கு தடையின்றி தாராளமாய் கிடைப்பதனால் கூட இது தாராபுரம் என்றாகிறது. தாராபுரத்தை சுருக்கமாக தாரை நகர் என்கிறார்கள். ஒருவருக்கு நாம் எதையேனும் தந்தால் அதை தாரை வார்த்தல் என்கிறோம். நீ செய்த புண்ணியத்தை எல்லாம் எனக்கு தாரை வார்த்துதா என்று கர்ணனிடம் கண்ணன் கேட்டு பெற்றதை நாம் அறிவோம். இங்கு ஸ்ரீகாடு ஹனுமந்தராய சுவாமி ஆலயத்திற்கு வந்தால் நாம் கேட்கும் பலன்களை நமக்கு தாரை வார்த்து தர சுவாமிகளிடமிருந்தும் ஆச்சாரியரிடமிருந்தும் கேட்டு பெற்று தாரை வார்த்து தர மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுந்தருளியுள்ள புண்ணியஸ்தலம் இது. இங்கு ஒருமுறை வந்து தொழுதுவிட்டால் போதும், நம் வாழ்வில் நமக்கு எந்த துன்பத்தையும் தாராபுரம் இந்த தாராபுரம் என்பதை அனுபவபூர்வமாய் நமக்கு உணர்த்தும் தலம் இது. தஞ்சம் என்று வந்துவிட்டால் அரவணைத்து காக்கும் தலம் இது என்பது துவாபர யுகத்திலேயே நிரூபிக்கப்பட்ட இதிகாச உண்மையாகும். ஆம், சகுனியின் சூழ்ச்சியினால் துரியோதனனிடம் தனது நாட்டினை, சகோதரர்களை, தன்னை, தன் மனைவி உட்பட அனைத்தையும் இழந்து மனமுடிந்து நின்ற தர்மபுத்திரருக்கு 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 வருட அஜ்ஞாதவாசமும் விதிக்கப்பட்டதை கேட்டு நாடே கொதித்தது. ஒருவர் செய்த தவறினால் அவரை சார்ந்தோரும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியுள்ளதே என்று உள்ளம் குமைந்தனர். ஆனாலும் அக்கால சம்பிரதாயத்தின்படி அனுபவிக்கத்தான் வேண்டியிருந்தது. ஆனால் நல்லவர்களுக்கு சோதனை வந்தாலும் அதிலும் ஒரு நன்மை இருக்குமாறு பகவான் செய்து விடுவார். பிராரப்தத்தின்படி அனுபவிக்க வேண்டி வந்தாலும் அதன் வீரியத்தை குறைத்து நம்மால் தாங்கும்படி சுழுவாக்கி விடுவார். அப்படித்தான் பாண்டவர்களுக்கு 12 ஆண்டு கால வனவாசம் என்பதில் கூட பல பல நன்மைகளை பகவான் அவர்களுக்கு அனுகிரகித்தார். கங்கை கரை, பத்ரிகாசிரமம் உள்ளிட்ட பல புனித பிரதேசங்களுக்கு அவர்களை செல்ல வைத்து தியானம், தவம், மகரிஷிகளுடன் தபஸ்விகளுடன் சேர்ந்து புனித கைங்கரியம் என்று பல சத்காரியங்களுக்கு வழிவகுத்தார் பகவான். வனவாச காலத்தில்தான் திரௌபதிக்காக பத்ரியில் சௌகந்திகா புஷ்பத்தை தேடி செல்கையில் பீமருக்கு அவருடைய முந்தைய அவதாரமான ஸ்ரீ ஹனுமாரை சந்திக்கும் பேறு கிடைத்தது. ஸ்ரீ வாயு பகவான் திரேதாயுகத்தில் ஸ்ரீ ஹனுமனாக அவதரித்து ஸ்ரீ ராம சேவையும், துவாபர யுகத்தில் ஸ்ரீ பீமனாக அவதரித்து ஸ்ரீ கிருஷ்ண சேவையும் செய்து கலியுகத்தில் ஸ்ரீ மத்வராக அவதரித்து இன்றும் பத்ரியில் வேதவியாச சேவை செய்து வருகிறார் அல்லவா? அந்த ஹனும, பீம, மத்வ என்னும் 3 அவதாரங்களுக்கு பத்ரிகாசிரமம் ஒரு உச்ச நிலையாக இருந்தது என்று சொல்லலாம். வனவாசத்தின் போது துவாபர யுகத்து பீமன் பத்ரியில் திரேதாயுகத்து ஹனுமாரை சந்தித்ததற்கு என்ன காரணம் என்பதற்கு முந்தைய பாகங்களில் நாம் கண்ட நிரம்சர்கள், சாம்சர்கள் விளக்கங்களை நினைவில் கொண்டு வந்தால் போதும். சில அத்தியாயங்களுக்கு முன்பு ஹொன்னாளி நிகழ்ச்சியில் கூட இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது ஒரே ரூபத்தை உடைய நாமெல்லாம் நிரம்சர்கள். ஹனும, பீம, மத்வர் என்பது ஒரே ஜீவனின் பல ரூபங்கள். இந்த 3 அவதாரங்களும் ஏக காலத்தில் சந்தித்து கொள்ள இயலும். வெவ்வேறு யுகங்கள் என்பதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. சாம்சர்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். இதுவன்றி ஸ்ரீ ஹனுமார்தான் இன்றும் என்றும் சிரஞ்சீவியாயிற்றே, இன்றும் கூட ஜீவனுடன் இப்பூவுலகில் இருந்துதான் வருகிறார். இந்த சாம்சர்கள் விதிப்படிதான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவனுடன் மந்திராலய மூல பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு உலகெங்கும் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நிஜ ரூபத்திலும் வெவ்வேறு ரூபங்களிலும் சஞ்சரித்து வருகிறார். நாம் பொறுமையாக, ஸ்திரமாக அவரையே ஸ்மரித்து வந்தால் நமது ஆத்மார்த்தமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிலுள்ள கலைகளெல்லாம் நீக்கி
நிச்சயம் நிறைவேற்ற ஸ்ரீ ராகவேந்திரர் ஒருபோதும் தவறியதில்லை என்பதை பல நிகழ்வுகளின் மூலம் ஒவ்வொரு பாகத்திலும் நாம் கண்டு வருகிறோம். தனிப்பட்ட முறையில் எனக்கும் இதை போன்ற அனுபவங்கள் ஏராளம் ஏராளம். எங்கள் வீர சோழபுரத்து ஸ்ரீ சத்யநாதர், அபிநவ சந்திரிகாச்சாரியர் பல கிரந்தங்களை யாத்தவர் என்பதனால், நானும் அவ்வூர் என்பதனால், அவரது அருட்கடாட்சத்தினால் மக்களால் போற்றப்படும் நூல்களை எழுதி வர முடிகிறது என்பதை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5 பாகத்தில் விரிவாக எழுதியிருந்தேன். மகனியர்களின் அருள் இருந்தால் நாம் எப்போ எழுதும் கிரந்தங்கள் காலம் கடந்து நிற்கும் என்பதை நான் இன்னொரு அறிஞரின் மூலமும் உணர்ந்திருக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனமுள்ள கும்பகோணத்தில் 1988 வரை வாழ்ந்த அந்த பேரறிஞரின் மீது, அதாவது கும்பகோணம் ஸ்ரீ எம் ராமராவின் மீது ஒருவித லைப்பு எனது சிறு பிராயத்தில் இருந்தே இருந்து வந்தது. 104 கிரந்தங்களை எழுதிய ஸ்ரீ விஜயேந்திரர் அருளால் அவர் அருகில் வசித்த ஸ்ரீ ராமராவும் அநேக நூல்களை எழுதியும் பதிப்பித்தும் வந்தார். அவரது மறைவிற்கு பிறகு அவரது குமாரர் ஸ்ரீ ஆர் நரசிம்மாச்சார் அந்த நூல்களை பதிப்பித்து வந்தார். நாம் தான் பதிப்பகம் நடத்துகிறோமே, ஸ்ரீ ராமராவின் நூல்களை நாமே வெளியிட்டால் என்ன என்று ஸ்ரீ நரசிம்மாச்சாரியரை 1990களில் அணுகினேன். அதற்குள் வேறொருவர் வெளியிட அனுமதி பெற்றிருந்ததை அறிந்து என்னுள் லேசான சலனம் ஏற்பட்டாலும், யார் யாருக்கு என்னென்ன பிராப்தமோ பாக்கியமோ அதுதான் வாய்க்கும், முயற்சிக்க வேண்டியது நம் கடமை, அதை நாம் செய்துவிட்டோம் என்கின்ற மனப்பக்குவத்தில் இருந்துவிட்டேன். நாளாக அது குறித்து மறந்தும் விட்டேன். நாம் மறந்தாலும் குருராஜரிடம் வைத்த கோரிக்கையை அவர் மறக்க மாட்டார் அல்லவா? 13 பிறகு நான் எதிர்பாராத வகையில் என் எண்ணத்தை குருராஜர் நிறைவேற்றி வைத்தார். அதுக்காரும் கும்பகோணம் ஸ்ரீ எம் ராமராவ் அவர்களின் சிறு சிறு நூல்கள் தான் மறுபதிப்பு ஆகி வந்தது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருளிய கீதார்த்த சங்கிரகத்தை தழுவி ஸ்ரீ ராமராவ் ஸ்ரீமத் பகவத்கீதையினை 3 தொகுதிகளாக பகுத்து 1972 அநேகரின் சகாயத்தினால் குறைந்த பிரதிகளை விநியோகித்திருந்த அந்த பிரம்மாண்டமான நூல் அதன் பின்னர் யாராலும் வெளியிடப்படாமல் இருந்தது. சுமார் 30 காலங்களுக்கும் மேலாக ஸ்ரீ ராமராவ் காலத்திலும் அவருக்கு பின்னரும் யாரும் வெளியிடாமல் விட்டிருந்தது எனக்காகத்தானோ என்று எனக்கு தோன்றியது. இதுதான் ஸ்ரீ ராகவேந்திரரின் கருணை. ஏனெனில் இந்நூலுக்கான சிறப்புகளும் மகிமைகளும் அத்தகையவை. ஸ்ரீமத் பகவத்கீதையானது மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வத்தில் அத்தியாயம் 25 முதல் 42 வரை 18 அத்தியாயங்களாக 700 ஸ்லோகங்களை உடை கொண்டதாக உள்ளது. இதை எழுதியவர் ஸ்ரீமன் நாராயணரின் அவதாரமான ஸ்ரீ வேதவியாசர். ஸ்ரீமன் பகவத்கீதைக்கு பல மகான்கள் ஆச்சாரியர்கள் பாஷ்யங்கள் எழுதியிருந்தாலும் ஸ்ரீ மத்வர் அருளிய பாஷ்யத்திற்கு ஒரு தனித்துவம் உண்டு. ஏனெனில் ஸ்ரீ மத்வர் ஸ்ரீ வாயு பகவானின் 3 அவதாரம் என்பதனால் வேறெந்த பாஷ்யத்திற்கும் இல்லாத விசேஷமான கீர்த்தி ஸ்ரீ மத்வரின் பாஷ்யத்திற்கு உண்டு. அதெப்படி என்பதை இங்கே சுருக்கமாக கூறுகிறேன். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்தபோது அந்த குருக்ஷேத்திரத்தில் அதை செவிமடுத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் இருவர். ஒருவர் ஸ்ரீ ஹனுமான், அர்ஜுனனின் தேர்கொடியிலே வீச்சிருந்து ஆனந்தமாக கீதோபதேசத்தை கேட்டவர் ஹனுமான். இன்னொருவர் அர்ஜுனனின் சகோதரனான அப்போது போர்க்களத்தில் இருந்த பீமன். இந்த அத்தியாயத்தில் முன்பே நாம் கண்டபடி சாம்சர்கள் நியதிப்படி ஹனுமனாகவும் பீமனாகவும் இருந்து கீதோபதேசத்தை கேட்டு பின்னர் தனது மத்வ அவதாரத்தில் அந்த கீதைக்கு பாஷ்யம் எழுதிய சிறப்பு ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு மட்டுமே உண்டு. ஸ்ரீ மத்வர் அருளிய சர்வ மூல கிரந்தங்கள் 37. அவற்றுள் முதன்முதலாக அவர் எழுதியது கீதா பாஷ்யம்தான். தான் எழுதியது சரிதானா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள அவற்றை எடுத்துக்கொண்டு பத்ரிகாசிரமம் சென்று ஸ்ரீ வேதவியாசரை கண்டு தொழுது படித்து காண்பித்து அங்கீகாரம் பெற்று வந்தவையே ஸ்ரீ மத்வரின் கீதா பாஷ்யம் மற்றும் கீதா தாத்பரியம். இவை இரண்டிற்கும் டீக்கை உரை எழுதியவர் டீக்காச்சாரியரான 4 பாகத்தில் கண்ட ஸ்ரீ ஜெயதீர்த்தர். பிரமேய தீபிகை மற்றும் நியாய தீபிகை என்பவை அவை.
ஸ்ரீ மத்வரின் கீதா பாஷ்யம் தாத்பரியம் மற்றும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் பிரமேய தீபிகை நியாய தீபிகை உரைகளை தழுவி ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருளிய உரைதான் கீதா விவ்ருதி என்று அழைக்கப்படும் கீதார்த்த சங்கிரகம். இந்த கீதார்த்த சங்கிரகத்தை தழுவி தமிழாக்கம் செய்தவர்தான் கும்பகோணம் ஸ்ரீ எம் ராமராவ். சம்ஸ்கிருத மூலம் அதன் தமிழ் வடிவம் பொழிப்புரையுடன் கூடிய பதவுரை என அமைந்த இந்த பொக்கிஷத்தை நான் வெளியிட வேண்டும் என்றே சுமார் 32 ஆண்டுகள் யாராலும் வெளியிடப்படாமல் இருந்தது. எவ்வளவு வியப்பு பாருங்கள். பெரிய அளவிலே 472 பக்கங்களிலே உயரிய தாளிலே இந்நூலை நான் வெளியிட்டதும் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு வாசகர்களிடையே கிடைத்தது. பொதுவாகவே ஸ்ரீமத் பகவத்கீதை நூல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு வெற்றியும் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும். அதிலும் கீதோபதேசத்தின் போது உடன் இருந்தவரே எழுதிய நூல் இது என்பதால் பூஜை அறையில் வைத்து வணங்கி போற்றி படிக்க வேண்டிய பவித்திரமான கிரந்தமாக திகழ்கிறது. எல்லாம் சரி, உங்களின் எண்ணத்தை 13 ஆண்டுகள் கழித்து குருராஜர் நிறைவேற்றி வைத்ததெல்லாம் சரி. இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் தாராபுரம் என்பதற்கான பெயர் காரணங்களை பல வழிகளில் அலசி ஆராய்ந்து சொல்லிக்கொண்டே வந்து தாராபுரத்தை பற்றி மேலும் தொடராமல் ஸ்ரீ மத்வரின் கீதா பாஷ்யத்தையும் அதன் மகத்துவங்களையும் அதற்கு ஸ்ரீ ஜெயதீர்த்த ஸ்ரீ ராகவேந்திரர் உரை எழுதியது பற்றியும் சொல்லியிருக்கிறீர்களே என்று சிலருக்கு தோன்றக்கூடும். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. மகாபாரத விராட பருவத்தில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருடங்கள் வெளிப்படையாக எங்கெங்கெல்லாமோ க்ஷேத்ராடனம் சென்று வனங்களில் திரிந்து கடைசி ஒரு வருடம் யாரும் அடையாளம் காணாத வண்ணம் இருப்பதற்காக ஒரு தலத்தை தேர்ந்தெடுத்தது போல நானும் பற்பல விஷயங்களை மேற்கோள் காட்டிட எங்கெங்கெல்லாமோ அலசி இப்போது தாராபுரம் விஷயத்திற்கு வருவதிலும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தின் போது பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் துரியோதனாதிகள் எப்படி தேடினாலும் அவர்கள் கண் முன்னே இவர்கள் இருந்தாலும் அவர்களால் கண்டு கொள்ள முடியாத வகையில் வேறு வேடங்களில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதல்லவா? அப்படி ஓராண்டு காலம் மாறு வேடம் பூண்டு தங்குவதற்கு தேர்ந்தெடுத்த இடம்தான் விராடபுரம். அந்த விராடபுரம்தான் தாராபுரம். இப்படி ஒருவரையில் சொன்னால் எப்படி நம்புவது? மகாபாரத காலத்திய விராடபுரம்தான் இப்போதைய தாராபுரம் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? 12 வருட வனவாசத்தின் போது எத்தனையோ இடங்களுக்கு சென்ற பஞ்சபாண்டவர்கள் இந்த விராடபுரத்தை தேர்ந்தெடுத்தது எதற்காக? தொடர்ந்து படித்தால் இதற்கான விடை கிடைப்பதோடு தாராபுர மகத்துவங்களும் புலப்படும்.